Missiles launched. Missiles launched. Missiles launched. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அமெரிக்கா அவங்களோட விமான தாங்கி கப்பல்களை வச்சு இந்தியாவை அழிக்க முயற்சித்த கதை எல்லாமே இருக்கு. அதையும் நம்ம முன்னாடியே தெளிவாக ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. இப்போ இந்தியா நினைச்சாங்கன்னா இந்தியா உருவாக்கிட்டு இருக்க இந்த ஒரு மிசைலை வச்சு அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கரியரை, ஏன் இப்போ இருக்க யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டுங்கிற அமெரிக்காவோட நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கரியரை ஒரே ஒரு மிசைலை வச்சு அழிக்க முடியும். என்னடான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட நம்மளோட ஏபிஜே ஐயாவோட கனவாக சொல்லக்கூடிய அமெரிக்காவை தாக்கக்கூடிய தொலைவில் இருக்க ஏவுகணைகள் இந்தியா கிட்ட கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில வருஷத்தில் வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம இந்தியா வரப்போகிற மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே 2 முக்கியமான மிசைல் டெஸ்ட்டுக்கு நோட்டம் கொடுத்துருக்காங்க பே ஆஃப் பெங்கால் கடல் பகுதியில். இதில் சோதிக்கப்பட போகிற இந்த ஏவுகணை தான் நம்மளோட இந்தியாவோட கடற்படையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ஏன் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரை கூட அழிக்கக்கூடிய ஏவுகணைன்னு சொல்லலாம். அப்படி அந்த ஏவுகணையோட பெயர் என்ன, அந்த ஏவுகணையால் என்னெல்லாம் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இருக்கிறதுலையே தொலைதூரம் கொண்ட ஏவுகணைகள், அதுலேயும் ஐசிபிஎம்னு சொல்லணும்னா அக்னி சீரியஸில் நிறைய மிசைல்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம அக்னி 5 வரைக்கும், அதாவது 8000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை சோதிச்சிருக்கோம். அக்னி 6 இதுக்கு அடுத்த கட்டமாக 12000 கிலோமீட்டரை விட அதிக தூரம் கொண்ட ஏவுகணையாக இருக்கும்னு சொல்லிட்டு அது டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளோட இன்டர்கான்டினல் பாலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறப்போ நம்மளோட எதிரிகளோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்னன்னு கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு இப்போ சைனாவை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8000-10000 கிலோமீட்டர் தொலைவு போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை நம்ம உருவாக்குறோன்னா அது சைனாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அதுவே அதை விட தூரம் அதிகமாகிறப்போ நம்மளால் ஐரோப்பாவில் இருக்க எல்லா நாடுகளையும் தாக்க முடியும். ஏன் அமெரிக்காவோட ஒரு சில பகுதிகளையும் தாக்கக்கூடிய ஏவுகணையை நம்ம சோதிச்சு பார்க்குறப்போ அது இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும், ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே பயத்தை கொடுக்கும். என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு இந்தியாவுக்கும் நடுவில் பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அவங்க கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே இந்தியா அவங்க சோதிக்கிற ஏவுகணைகளோட தூரத்தை, அது போய் தாக்கக்கூடிய தூரத்தை கொஞ்சம் குறைச்சி சொல்கிறானே சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக நம்ம அக்னி 5 கூட சொல்லலாம். அக்னி 5 8000 கிலோமீட்டரை விட ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சைனா ட்ராக் பண்ணி அவங்களோட கிளைமை முன் வச்சாங்க. ஆனால் இந்தியா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, 5000 கிலோமீட்டர்லேருந்து 5500 கிலோமீட்டரை தாண்டி போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் கேட்டகரியான இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் வரும். அதுக்கு கீழே 2000 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கிறது எல்லாம் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலில் வரும், இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் வருது. 2000 கிலோமீட்டருக்கும் கீழே இருக்கிறது ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் வரும். இப்போ நம்ம இந்தியா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம தொலைதூரத்துக்கு போய் தாக்கக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ரெடி பண்ணுறோம் சரி. ஆனால் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்துங்கிறது தரை மார்க்கமாக வரதை விட கடல் மார்க்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா சைனா அவங்களோட ஃபுஜியான் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை ரொம்பவே அதிகமாக கட்டிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அவங்களோட சப்மரைன் ஃப்ளீட்டை அதிகமாகிட்டு வராங்க. ஏன், ஒரு காலத்தில் அமெரிக்கா கூட நமக்கு எதிராக இருந்தாங்கன்ற கதையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆன்டிஷிப் மிசைலை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட தலைசிறந்த ஏவுகணை பிரம்மோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை அழிக்கிறதுக்குன்னே ஒரு ஏவுகணையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த அக்னி மிசைல்லையே அக்னி 1B ஒரு வேரியன்ட் இருக்குது, அதை மொத்தமாக மாடிஃபை பண்ணி அக்னி 5 ஒரு மிசைலை உருவாக்குறாங்க. இந்த அக்னி 5 பொறுத்த வரைக்கும் இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கும் கூட. ஆனால் மற்ற பாலிஸ்டிக் மிசைல்லேருந்து இதை எது ரொம்பவே மாற்றி காமிக்குதுன்னு கேட்டனா இதில் இருக்க MARV டெக்னாலஜி தான். ஒரு நிமிஷம் இரு. MARV டெக்னாலஜி தெரியும், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது உள்ள ஒரு மிசைலுக்குள்ளே பல சின்ன சின்ன வார்ஹெட்டை வச்சு அனுப்புறது. அது என்ன MARV? வேறு ஒன்றுமே இல்லை, மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இது கிட்டத்தட்ட என்ன தெரியுமா, ரஷ்யாவோட அவங்கார்ட் மிசைல். அதை பற்றி ஒரு வீடியோ, டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. இது வேறு ஒன்றுமே இல்லை, உள்ள அந்த MARV டெக்னாலஜியில் இருக்க மிசைல்ஸ் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போய் விழுமோ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த மிசைல்ஸை உள்ளே இருக்க அந்த MARV வார்ஹெட்டை
கொஞ்சம் மெனுவர் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ட்ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை கொஞ்சமாக அதோட பாத்த மாற்றி எதில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் வரப்போ கொஞ்சம் டிவியேட் பண்ணி இல்லை அது கொஞ்சம் பார்த்த மாற்றினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த எம்ஏஆர்வி டெக்னாலஜின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்தியா கிட்டே இருக்க மிசைல்ஸ்லேயே இந்த ஒரு மிசைலில் மட்டும்தான், இந்த அக்னி பிரைமில் மட்டும்தான் இந்த எம்ஏஆர்வி டெக்னாலஜி ஆப்ரேஷனலபிளாக அண்ட் அட்வான்ஸ்டாக டெப்ளை பண்ணப்பட போகுது. இதுக்கு அடுத்த கட்டமாக அக்னி 6 மிசைல்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டெஸ்டிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யாவோட அவங்கார்ட் மிசைலில் என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதே அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இந்த மிசைலும் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அது ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கலாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் இன்னும் நம்ம அந்த டெக்னாலஜியில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகாத ஒரே காரணத்தினால இதில் இதுக்கு தேவைப்பட்ட மாதிரி இதோட ஃபின் ஸ்ட்ரக்சர்ஸை டெய்ல் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றி காற்றுலேயே இது மெனுவர் பண்ணி அதோட பொசிஷனை மாற்றுற அளவுக்கு நம்மளோட டிஆர்டிஓ பக்காவாக இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ராக்கெட் ஆனது லான்ச் பண்ணப்பட்டுருச்சுன்னா, இந்த ராக்கெட் ஆனது ஒரு ஏர்கிராஃப்ட் கரியர் நோக்கி லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஏன் உதாரணத்துக்கு அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கரியர் நோக்கி லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா வைங்களேன், அதை அமெரிக்காவில் இன்டர்செப்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எல்லாருக்குமே வரலாம். நான் அடித்து சொல்கிறேன், இப்போ அமெரிக்கா கிட்டே இருக்க கரண்ட்டாக எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல நிறைய பேர் இந்த கருத்துக்கு மாறுபடலாம், இல்லை இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் உதாரணமாக ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கரியர் நம்மளோட கடற்பகுதிக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்க. அந்த ஏர்கிராஃப்ட் கரியர் வந்து நம்ம இந்தியாவை தாக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே கடற்கரையை ஒட்டி ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்னு கிட்ட வந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சு இல்லை அதில் இருக்க ஏர்கிராஃப்ட்ஸை வச்சு நம்மளை அட்டாக் பண்ண முடியும். அந்த டைமில் நம்ம இந்த அக்னி மிசைலை இந்த ஏர்கிராஃப்ட் கரியரை நோக்கி லான்ச் பண்ணுவோம். அப்படி லான்ச் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த மிசைலை தனியாக மட்டும் லான்ச் பண்ண மாட்டோம். என்னதான் ஒரு கேரியர் பேட்டில் குரூப்பே வந்தாலும் அதை சுற்றி பல டிஃபென்ஸ்க்கு கப்பல்கள் வந்தாலும் ஒரு ஏவுகணையை விட்டு நம்ம ஒரு 3 அக்னி மிசைலை லான்ச் பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட பிரம்மோஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணோன்னு வைங்க, இந்த அமெரிக்காவோட எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் நம்மளோட அக்னி மிசைல்ஸை தொட முடியாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்க பிரம்மோஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டாலும், ஏன்னா பிரம்மோஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் டைமே வெறும் 30-50 செகண்ட் தான், இது அதோட ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கப்போ. அதை விட பிரம்மோஸ் மிசைல் Mach 3 போகக்கூடியது தான். ஆனால் இந்த அக்னி பிரைம்ங்கிற இந்த மிசைல் கிட்டத்தட்ட Mach 24 சத்தத்தோட வேகத்தை விட கிட்டத்தட்ட 26 மடங்கு வேகத்தில் போகக்கூடிய ஒரு மிசைல்னு சொல்லலாம். தோராயமாக சொல்லணும்னா ஒரு 26,000 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் இந்த மிசைல் பயணிக்கிறப்போ ஒரு சில நொடிகள் தான் இருக்கும் இந்த மிசைலை ட்ராக் பண்ணி எங்கேஜ் பண்ணுறதுக்கு. அமெரிக்கா கிட்ட தான் அவ்வளோ அட்வான்ஸ்டு சிஸ்டம் இருக்கே, அவங்கக்கிட்ட அத்தனை சேட்டிலைட் இருக்குது, ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு உலகத்தோட தலை சிறந்த ஏவுகணை தடுப்பு திறன் அமைப்பு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் கீழே அதோடய ரீஎன்ட்ரி ஃபேஸில் வரப்போ அதை சுற்றி பிளாஸ்மா கிளவுடு எல்லாமே உருவாகும் தான். ஆனால் அந்த பிளாஸ்மா கிளவுடுங்கிறது அதிகமான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இந்த மிசைல் எங்கே வருதுன்னு அவங்களால் ட்ராக் பண்ண முடியுமே தவிர, இதை நோக்கி ஒரு இன்டர்செப்டர் மிசைல் அனுப்புகிறப்போ இந்த மெனுவரபிள் பண்ணக்கூடிய வார்ஹெட் என்ன பண்ணுன்னா, இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்ன்றது கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதாவது இதோட டிப்பும் இந்த உள்ளே வரக்கூடிய இந்த பலிஸ்டிக் மிசைலோட டிப்பும் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைலோட டிப்பும் ஒன்றா மோதி வெடிக்கக்கூடியது. அப்படி இருக்கப்போ இது கிட்ட வரப்போ அந்த இடத்துல நம்மளோட மிசைல் மெனுவர் பண்ணிருச்சுன்னா அதோட டார்கெட்டை அது மிஸ் பண்ணிடும். வேறு வழியே கிடையாது, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை போயிட்டு இந்த மிசைல் அடித்தே தீரும். இதை அக்கம்பனி பண்ணி மற்ற பிரம்மோஸ் மிசைலும் அதோட டார்கெட்டை போய் அடிக்கும். இந்த இடத்துல அமெரிக்கா பிளைண்டடாக தான் நிற்பாங்க, அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சரி, அமெரிக்கா கிட்டேயும் இதேமாரி மிசைல்ஸ் இருக்கும்ல, அமெரிக்காவும் இதேமாரி தாக்குதலை இந்தியா மேலே பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா அந்தளவுக்கு சீக்கிரத்தில் இந்தியா மேலே கை வைக்கணும்னு நினச்சிட மாட்டாங்க. ஆனால் இந்தியா கிட்ட இதை ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதோட பேரை நீங்கள் இன்னமும் கேட்டு கூட இருக்க மாட்டீங்க. அதோட பேர் பிரதும்யா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். என்னடா பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் கீழே தான் நம்மளோட பிருத்வி மிசைல் டிஃபென்ஸ் எல்லாமே வரும். ரொம்பவே உலகத்தில் இப்போ இருக்கிறதுலே தலை சிறந்த அட்வான்ஸ்டு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரெட்டை எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட துர்கா வெப்பன் சிஸ்டமாக இருக்கட்டும், காலி வெப்பன் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஒரு சினாரியோ இந்த பேட்டில் அமெரிக்கா விசஸ் இந்தியான்ற பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நம்ம இந்த மிசைலை வச்சு அழிக்க முடியும். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம் நம்ம இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது சைனாவுக்கு எதிராக தான், சைனாவுக்கு எதிராக மட்டும்தான், சைனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்க்கு எதிராக மட்டும்தான் நம்ம இந்த மிசைல்ஸை உருவாக்கிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. நம்மளோட எதிரியாக நம்ம சைனாவை மட்டும் பார்க்கல, நம்ம அமெரிக்காவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த அக்னி பிரைம் எந்த லான்ச் பிளாட்ஃபார்ம்ல வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். இதை மொபைல் லான்ச்சர்ஸ் மூலயமா லான்ச் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ கரண்ட்டாக என்ன சிஸ்டம்லேருந்து இது லான்ச் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா,
ரயில் நெட்ஒர்க் மூலமா, மொபைல் ரயில் நெட்ஒர்க் மூலமா தான் இந்த மிசைல இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ஐடியால நம்ம டிஆர்டிஓ இருக்காங்க. இதுதான் நம்மளோட டிஆர்டிஓ மார்ச் 10ஆம் தேதியில இருந்து மார்ச் 16ஆம் தேதிக்குள்ள ஒடிசால இருக்க அப்துல் கலாம் ஐலாண்ட்ல இருந்து சோதிச்சு பாக்குறதுக்காக ஒரு நோட்டம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு நோட்டம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இது. இது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டருக்கு பே ஆஃப் பெங்கால்ல நோட்டீஸ் டு ஏர்மேன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மிசைல் டெஸ்டுக்கான நோட்டம் எப்ப கொடுத்திருக்காங்கன்னா மார்ச் 5ல இருந்து மார்ச் 11 வரைக்கும் ஒரு 320 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு நோட்டீஸ் டு ஏர்மேன் கொடுத்திருக்காங்க. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல தான் இருக்கும். நம்மளோட பிரம்மோஸ் மிசைலோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஒரு டெஸ்டிங்க தான் இந்த மிசைல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நம்ம பண்ண போகிற இந்த ரெண்டு முக்கியமான மிசைல் டெஸ்ட்டுமே இந்தியாவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. முதல்ல இருக்கிறது பிரம்மோஸ். பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது நிறைய டைம் ப்ரூவ் பண்ணிருச்சு அதோட டெஸ்டிங்லேயும். அது இல்லாமல் அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதில் இதை விட நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த அக்னி பிரைமோட மிசைல் டெஸ்ட் தான். ஏன்னா இந்தியாவை சுற்றி ரொம்பவே த்ரெட் அதிகமாகிட்டு இருக்கப்போ எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. ஏன் இன்னமும் சொல்லணும்னா மேக் 24+ வேகத்தில் போகக்கூடிய இந்த மிசைலானது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவோட ஒரு மிசைலால் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரை அழிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிரத்யும்னா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற வார்த்தையை நீங்கள் இப்போ தான் முதல்ல கேட்குறீங்க. இதே மாதிரி இன்னும் இந்தியா கிட்ட நிறைய வெளியே தெரியாத மிசைல்ஸ் இருக்குது. அந்த மிசைல்ஸை பற்றி ஒரு சீரியஸ் வேணும் இல்லை அந்த மிசைல்ஸை பற்றி தனித்தனி வீடியோ வேணா, உங்களுக்கு எந்த மிசைலை பற்றி பேசணுமோ அந்த மிசைலை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ பற்றி பேசுகிறேன். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்களாக இருக்கேன்.